திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், இந்த விபத்து குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். திருக்கோயிலூர் அடுத்த பாடியந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் தனது குடும்பத்துடன் தேவியாபுரம் அடுத்துள்ள ஊத்தூர் கிராமத்திற்கு துக்க நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளார். துக்க நிகழ்ச்சியை குடும்ப முடித்துக் கொண்டு தனது காரில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென்பள்ளிப்பட்டு கிராமம் அருகே கார் வந்து கொண்டிருந்தது. அப்போது திருவண்ணாமலையிலிருந்து போலூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. தென்பள்ளிப்பட்டு குறுக்கு சாலையிலிருந்து இருசக்கர வாகனம் ஒன்று இளைஞர் அதிவேகமாக ஓட்டி வந்துள்ளார். அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பேருந்தை திருப்பியுள்ளார். இதனால் எதிர்பார விதமாக எதிரே வந்த கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தினால் கார் ஓட்டுநர் மற்றும் காரில் பயணம் செய்த வளர்மதி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் காரில் பயணம் செய்த வேலு, ஞானசேகரன், ஜெயந்தி, ரிதன்யா ஆகிய சோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் மிகவும் படுகாயமடைந்த ஞானசேகரன் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து கலசப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.